ரகசிய உச்ச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேதகு திரைப்படம் டென்மார்க்ல பல சாதனைகளை புரிஞ்சிருக்கு, அதை பத்தி இந்த கனவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேதக திரைப்படம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி பிஎஸ் வேல்யூ ஆப்பில் ரிலீஸ் ஆகி உலக தமிழர்களால் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது. நிறைய பேர் அந்த பிஎஸ் வேல்யூ ஆப்பை டவுன்லோட் பண்ணி மேதகு படத்தை பார்த்தாங்க. இது பிஎஸ் வேல்யூ ஆப்பினருக்குமே மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்துருந்துச்சு. அதே மாதிரி மேதகு திரைப்படத்துக்குமே ஒரு நல்ல வரவேற்பு உலகமுள்ள இருந்துச்சு, நல்ல ஒரு விமர்சனங்களும் கிடச்சிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் மேதகு திரைப்படம் முதல் முறையாக ஐரோப்பிய நாடுகளில் ரிலீஸ் ஆச்சு, அதுலேயும் டென்மார்க்கில் முதன் முறையாக ரிலீஸ் ஆச்சு. இந்த நிலையில் டென்மார்க்கில் அந்த கொரோனா கட்டுப்பாடு காரணமாக திரையரங்களோட இருக்கைகள்லாம் கம்மியாகப்பட்டுச்சு. அதனால் ஏற்கனவே ரிலீஸ் ஆக வேண்டியிருந்த திரையரங்களையும் தாண்டி கூடுதலாக 2 திரையரங்களில் டென்மார்க்கில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் அங்கே உள்ள மக்களோட வேண்டுகோளுக்கு ஏற்ப, அதாவது இந்த உலகத்துலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காது. மொத காட்சியே ஒரு தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது, எக்ஸ்ட்ரா 2 தேட்டர்லையும் மொத காட்சியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு 3 திரையரங்குகளில் எக்ஸ்ட்ராவே மேதகு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது அங்கே உள்ள தமிழர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் டென்மார்க் நாட்டினர் மத்தியிலையும் மேதகு திரைப்படம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அங்கேயும் ஒரு நல்ல ஒரு வசூலை செஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் மக்கள் கிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு ரிவ்யூஸ் நிறையா வந்துட்டு இருக்கு. இது மேலும் ஐரோப்பிய நாடுகளில் பரவும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து அமெரிக்க ஐக்கிய அரபு நாடுகள்லையும் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயும் தியேட்டர்களோட எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உலக தமிழர்கள் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி உங்க நாட்டில் ரிலீஸ் ஆகும்போதும் மற்ற உலக தமிழர்களும் இதுக்கு மிகப்பெரிய ஆதரவு தரணும் அப்படிங்கிறது தான் மேதகு திரைப்பட குழுவினரோட கோரிக்கையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.